தமிழகத்துல ஆன்மீக ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லுகின்றோம். ஆன்மீக ஆட்சி என்பது ஒரு ஒரு திருக்கோவிலுக்கு நித்திய பூஜை செய்வது செய்வது ஆன்மீக ஆட்சி கிடையாது. அது ஆன்மீக ஆட்சியிலே ஒரு பங்கு. ஆன்மீக ஆட்சி என்பது மக்களுக்கு அந்த சிந்தனை, சமுதாயத்தின் மீது அந்த எண்ணம், மக்களின் மீது ஒரு காதல், ஜாதி மதத்தை எல்லாம் தாண்டி மனிதனை மனிதனாக பார்ப்பது. அதைவிட மிக மிக முக்கியமானது, இருப்பவன் தன்னிடம் இருப்பது ஒரு சுவிஸ் வங்கியிலோ வங்கி கணக்கிலோ அதை கூட்டி வைப்பதற்கு கிடையாது. தனக்கு எவ்வளவு தேவையோ அதை தாண்டி இல்லாதவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வருவது ஆன்மீக ஆட்சி. அப்படிப்பட்ட ஆன்மீக ஆட்சிக்கு தான் நான் சார்ந்த கட்சியும் இங்கே போராடி கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஆன்மீக ஆட்சி, அதே போல் நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில் அப்படிப்பட்ட தலைவர்கள் வேண்டுமென்றால் ஆன்மீக பாதையிலே முற்றும் துறந்த தலைவர் வேண்டும். அது மகாத்மா காந்தி அவர்கள் சொல்வார்கள். அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்றால் முற்றிலும் துறந்த நிலையிலே ஒருவன் அரசியல்வாதி ஆக வேண்டும் என்று சொல்வார்கள். ஆசை, காமம், குரோதம், பகை எதுவுமே இல்லாமல் சமநிலையிலே அரசியல் செய்யக்கூடிய ஒரு மனிதன் வரும் பொழுது ராமராஜ்யம் நடக்கும், ஆன்மீக ஆட்சி நடக்கும். இதற்கு முன்பு நடந்திருக்கு. அதற்காக நாம் அனைவரும் கூட போராட வேண்டும். ஏனென்றால் சமுதாய மாற்றம் வரும் பொழுது சந்ததிகளுக்கு அந்த மாற்றம் கிடைக்கும். அப்படித்தான் பெரிய பெரிய சக்கரவர்த்திகள் வாழ்ந்திருக்கின்றார்கள். பெரிய பெரிய சக்கரவர்த்திகள் யாருமே தான் கிடைத்த பதவி தனக்காக கொடுக்கப்பட்டது நினைக்கவில்லை. தனக்கு கிடைத்த பதவி என்பது அடுத்தவர்களுக்காக கொடுக்கப்பட்டது என்கின்ற எண்ணத்தில் தான் பெரிய சக்கரவர்த்திகள் மாமன்னர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதனால் இன்று நான் நம்முடைய ஐயாவை ஒன்றைக்கு சந்தித்து அவருடைய ஆசைகளை பெற்றுவிட்டு நானும் முற்றும் துறந்த மனிதனாக முயற்சி எடுத்து அந்த நிலையை நோக்கி செல்வதற்காக என்னுடைய ஆன்மீக பாதையிலே என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன். இன்று ஐயாவை வைத்து இங்கே சந்தித்து அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கியது எனக்கு மற்ற மகிழ்ச்சி.